friends, welcome back to my channel Colors Creation. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்பவுமே யூஷுவலா இல்லாத ஒரு ரெசிபி வீடியோ கிடையாது. ஒரு கிராஃப்ட் வர்க் தான், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் வர்க் தான். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்க்குறப்போ இதுலேயும் இந்த மாதிரி பண்ணலாமான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தோணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னடா யூஸ்ஃபுல்லான ஒர்க்கு கிராஃப்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி வந்து நம்ம வீட்டில் நிறைய இருக்கும் கிச்சனில். ஸோ நம்ம சம்டைம்ஸ் வந்து தூக்கியே போட்டுருவோம். இந்த மூடியை வச்சு எப்படி ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க மூடியெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதோட வந்து தேவைப்படுற ப்ரஷஸ் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா, இல்லைனா கூட நீங்கள் கடையில் வந்து ஒரு நார்மல் சைஸான ப்ரஷஸ் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து அக்ரலிக் பெயிண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வாட்டர் கலர்ஸ் தான், அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட வந்து ஒரு எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் இல்லை கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறப்போ வந்து கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து எந்த ஒரு மீன் நம்மளோட திங்ஸ் எதுவும் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்து எனக்கு தேவைப்படுற கலர்ஸ் மீன் உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலர் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து திக்காக இருக்கும், பேஸ் வந்து ரொம்ப திக்காக தெரியும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ஒயிட் கலர் நான் வந்து ஒரு கோட்டிங் போட்டிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அடுத்து இன்னொரு கோட்டிங் நம்ம போட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும், செகண்ட் கோட்டிங் போடுறப்போ அந்த பபிள்ஸ் எல்லாமே வந்து கிளியராக இருக்கும். அடுத்தது என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கோட்டிங் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பிளேட்ஸ்க்கும் உங்களுக்கு விருப்பப்படுற கலர்ஸில் வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணி நல்லா வந்து சன்லைட்டுன்னு சொல்கிறத விட நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற லைட்டில் வந்து அந்த ஒரு டெம்பரேச்சரில் வந்து இது நல்லா ட்ரை ஆச்சுன்னா போதும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம்னா ஒரு 1 to 1.5 hour விட்டால் ரூம் டெம்பரேச்சரில் இது வந்து நல்லா காஞ்சிடும். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு நாளும் விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா மூடிக்கும் நீங்கள் தேவைப்படுற கலர்ஸை போட்டுக்கோங்க. அண்ட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சும்மா தூக்கி தூக்கி போடுவோம், அப்புறம் இல்லைன்னா வேஸ்ட்டாக ஒரு இடத்துல டம்ப் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மூடிக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து கலர் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ ட்ரை ஆகிட்டுருக்கேன். அடுத்தது வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து இந்த மார்க்கர்ஸ் இருக்கும் தெரியுங்களா, பெர்மனெண்ட் மார்க்கர்ஸ்ன்னு கிடைக்கும் கடையில். இந்த பெர்மனெண்ட் மார்க்கர்ஸ் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட வந்து பிளாக் கலர் இல்லை வேறு பெயிண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஜீரோ சைஸ் ப்ரஷ் வரும், அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட வேர்டிங்ஸை நீங்கள் இதில் எழுதிக்கலாம். நான் வந்து இப்போ இந்த எல்லா பிளேட்ஸ்லையுமே நம்ம என்ன என்ன போட போகிறேன்னா, இந்த மோட்டிவேட்டிங்காக இருக்கிற மாதிரி சில தாட்ஸு வேர்ட்ஸ் இதை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ, இல்லை நீங்கள் ட்ராயிங் போடுறீங்கன்னா ட்ராயிங் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து குட் மார்னிங் தாட்ஸ் போட்டிங்கன்னா அதை போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தாட்ஸ் வேணும், இல்லை நீங்கள் என்ன வரைய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இதில் வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து இந்த பெர்மனெண்ட் மார்க்கர் வச்சு நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு பிளேட்டில் எப்படி மீன் எழுதுறதுன்னு காமிச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் திக்காக வேணால் திக்காக போடுங்க, இல்லைன்னா லைட்டாக வேணும்னா நீங்கள் லைட்டாக போட்டுக்கலாம். அண்ட் நான் வந்து ஒரே கலர் மார்க்கர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், பிளாக். நீங்கள் வந்து கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க்கர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா பெயிண்ட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லாமே ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கிற மாதிரி தாட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம டெய்லி பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கோன்றதுக்காக இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் ஒர்க்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே ஏதாச்சும் ஒரு இன்னோவேட்டிவாக செஞ்சு பாருங்கள். இந்த கிராஃப்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அவங்க ஜஸ்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இதில் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு ஒரு ஐடியா தான் கொடுத்தாங்க. அண்ட் இன்னொன்று தெரியுங்களா, நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொன்னதை வச்சு ட்ரை பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறப்ப நான் வீடியோ எடுத்தேன். ஸோ நல்லா வந்துச்சு. ஸோ நீங்களும் இதை வீட்டில் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ரெண்டாவது பிளேட்டுக்கும் வந்து இது மாதிரி வேர்டிங் செய்திட்ருக்கேன். நமக்கு வந்து எப்பயுமே பிஸியாக இருப்போம் வீட்டில் ஏதாச்சும் ஒரு வேலையில், அட்லீஸ்ட் உங்களுக்காக ஒரு சின்ன டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்குமோ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களோட மைண்ட் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட நாளும் ரொம்ப சூப்பராக போகும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதில் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பிளேட்ஸ்லையுமே வந்துட்டு வெறும் பிளாக் கலர் பெர்மனெண்ட் மார்க்கர் வச்சு தான் எல்லாமே எழுதியாச்சு. இது கொஞ்சம் நான் ட்ரை பண்ண விடுறேன். இதுக்கு மார்க்கர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லையுமே ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரை நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லைனா பெயிண்ட்டில் கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சில தாட்ஸை மட்டும்தான் நான் இதில் எழுதியிருக்கேன். அண்ட் இது வந்து நான் ஒரு சில பர்டிகுலரான பிளேஸில் தான் நான் இது வந்து வைக்க போகிறேன். அண்ட் ஏன்னா அதை பார்க்க நம்மளுக்கு பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி தாட்ஸ் எழுதியிருக்கேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பப்படுற விஷயங்களை வந்து நீங்கள் இந்த பிளேட்டில் கொண்டு வரலாம், ட்ராயிங் மூலமாக இல்லைன்னா வந்துட்டு வேர்டிங்ஸ் மூலமாக, அது உங்களோட விருப்பத்துக்கு பொறுத்தது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆச்சு.
அண்ட் இதை தான் வந்து நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு காமிக்கிறேன். அண்ட் இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் சைட் ஸ்டிக்கர் வரும் உங்களுக்கு, இந்த மாதிரி வந்து டேப் கிடைக்கும், இதுவும் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரெண்டு சைடும் கட் பண்ணிக்க போகிறோம். மீன் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இங்கே ஒரு பக்கம் ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் வந்து குட்டியாக கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாலு சைடும் இந்த மாதிரி கட் பண்ணி டபுள் சைடு ஸ்டிக்கரை வந்து நீங்கள் இந்த பிளேட்டுக்கு பின்னாடி ஒட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் எல்லா பிளேட்ஸில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ரெண்டு பக்கம் இதை ஒட்டலாம், அதனால தான் இது டபுள் சைட் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ இந்த பேப்பரை நம்ம பீல் பண்ணிவிட்டு நான் வந்து இது ஒரு வாலில் தான் வந்து இதை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் உங்களுக்கு ஹார்ட் ஷேப் வேணாலும் பண்ணலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அத்தனை பிளேட்ஸை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இது வந்து நான் என்னோடய கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குது, சிஸ்டம் டேபிளுக்கு மேலே இருக்கிற வாலில் வந்து ஒட்டியிருக்கேன். அண்ட் நம்ம வந்து இது டெய்லி பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மைண்ட் ஃப்ரீயாக கிடைக்கும், இல்லை வந்து கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து. அதுக்காக உங்களுக்கு எங்கே தேவைப்படுறீங்களோ அங்கே ஒட்டிக்கோங்க. இல்லைன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட பெட்ரூமாக இருக்கலாம், இல்லை லிவிங் ஏரியாவாக இருக்கலாம், அந்தந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த போர்ட்ஸை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வந்து இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை பார்க்குறதுக்கும், அண்ட் அதோட வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக ஃபீல் பண்ணலாம். அண்ட் நம்மளே ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்குறப்ப அது நம்மளுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ்ன்றதோட பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். அது பார்க்க பார்க்க நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் இந்த ஒரு கிராஃப்ட் ஒர்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இதுதான் முத தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். பாய் பாய்.